செல்ல பிராணிகள் நிறையா பெருகிவிட்டன நமது ஊர்களில். நிறைய பெருகும்போது அவற்றில் சில செல்ல பிராணிகளுக்கு மரபு சார்ந்த நோய்கள் இருக்கும். இந்த மரபு சார்ந்த நோய்கள்லேருந்து இருதய நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கான திறன் நம்மள்ட்ட இல்லை. இந்த மரபு சார் நோய்களுக்கனால தான் ஹார்ட்டு அந்த இருதயத்தினோட செயல்பாடு குறைஞ்சிருது. ஒரு நாய், நமது செல்ல நாய், ஒரு 15-20 ஆண்டுகள் வாழணும் அப்படிங்கிற ஒரு வயசில் இந்த இருதய நோய் இருந்துச்சுன்னா, நம்ம முன்னாடியே குட்டியாக இருக்கும்போது கண்டுபிடிக்கல அப்படின்னா, இந்த நாயினோட வாழ்நாள் குறைஞ்சிரும். சில நாய்கள், சில நாய்க்குட்டிகள் முன்னதாகவே இறக்க நேர்கின்றன. இந்த மரபுசார் கால்நடை இருதய நோய்களில் என்னாகும், இரத்த குழாய்களில் அடைப்பு வரும். இந்த இரத்த வால்வ் அப்படிங்கிற இந்த வால்வ் வந்து சுருங்கிடும். இந்த சுருங்கிருச்சுன்னா அதில் ரத்த ஓட்டம் போகாது. ஸோ இந்த சுருங்கின வால்வை ஓப்பன் பண்ணணும், திறந்து விடணும். இதுக்கு ஒரு வழி நம்ம மனித மருத்துவத்தில் பண்ணுற மாதிரி பலூன் வால்வ்லோப்ளாஸ்டி அப்படின்னு சொல்கிறது. ஒரு பலூனை கொண்டு அந்த வால்வை அதனோட துளை துவாரத்தினுடைய இது சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணுறோம். பெரு பண்ணி ரத்த ஓட்டத்தை பழையபடி கொண்டு போகிறோம். இப்போ என்ன ஆகுது, ரத்த ஓட்டம் பழையபடி வந்ததுன்னா அந்த ஹார்ட் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும். ஸோ பலூன் வால்வ்லோப்ளாஸ்டி, ஸ்டென்டிங், இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இங்கே சொல்லித்தர இந்த பயிலரங்கத்தில் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இருதயத்தில் வந்து ஓட்டை இருந்துச்சு. இப்போ நிறைய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லுவாங்க, இருதயத்தில் வந்து ஓட்டை இருக்குது, ரத்தம் வந்து வலதுபுறத்துலேருந்து இடதுபுறம் மாறுது, இடதுபுறத்துலேருந்து வலதுபுறம் மாறுது, இதனால் உயிருக்கே ஆபத்து. இது அப்படியே நமது நாய்க்குட்டிகளிலும் இருக்கிறது. இந்த நாய்க்குட்டிகளை காப்பாற்றுவதற்கு, இந்த ஓட்டை துவாரத்தை அடைப்பதற்கு அக்ளூடர் அப்படிங்கிற ஒரு கருவி, சின்ன கருவி, துளை, ஒரு சிறு ரத்த குழாய் வழியாக செலுத்தி அந்த துவாரத்தை அடைக்கக்கூடிய கருவி, இதுக்கு பேர் பேட்டன் டக்டஸ் ஆர்டீரியோசஸ் அக்ளூடர் என்ற அதிநவீன சிகிச்சைக்கான வழிமுறைகள் உள்ளது. கால்நடைகள் எப்படி இருதய நோயை சொல்லும் அப்படின்னா, முதல் அறிகுறி வந்து நம்மளை மாதிரியே அது டயர்டாகிடும், வீக் ஆகிடும். நல்லா ஓடி விளையாடுற நாய் வந்து நம்மளுக்கு டெய்லி வாக்கிங் கூட்டிகிட்டு போனால் வராது. ஒரு 4 ஸ்டெப்பு போனால் அது படுத்துக்கும். இன்னொரு 4 ஸ்டெப்பு நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாக்ஸர் வகையான நாய்களில் வந்து மூச்சு வாங்கும்போது உடனே நிறுத்திடணும். நிறுத்தாத நம்ம திருப்பி வாக்கிங் கூட்டிகிட்டு போனோம்னா அது ரொம்ப சிவியராக போய் இறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது முதல் அறிகுறி. ரெண்டாவது அறிகுறி, இரவு நேரங்களில் இருமல் வரும். இரவு நேரங்களில் ஒரு 5 வயசு 6 வயசு நாய் இருமல் வருதுனாவே அதுக்கு இருதயம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளோ நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளோ வந்துருச்சுன்னு அர்த்தம். மூணாவது, அது சாப்பிட்ற அளவெல்லாம் குறைஞ்சிரும். எக்ஸசைஸ் அது எப்போவுமே பண்ண விரும்பாது, ஒரு மூளையில் போய் படுத்துக்கும். ரொம்ப முடியாத பட்சத்தில் கீழே படுத்துக்கும். ஒரு 4 ஸ்டெப்போடு படுக்கிறதுக்கு போகவே போகாது. மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், நாக்கை தொங்க போட்டுக்கும். நாக்கில் சில சமயம் ஒரு நல்ல ரத்த ஓட்டம் உள்ள நாக்கு வந்து நீல கலரில் மாறுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் அறிகுறி. ஆனால் இந்த அறிகுறிகள் வரும்போது இது வந்து ரொம்ப முதிர்ச்சி அடைந்த நோயோட அறிகுறி. எளிதாக கண்டுபிடிக்கணும், முன்னாடியே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, குட்டிகள் வந்து 45 வயசு 4 வயசில் தடுப்பூசி போட வரும்போதே அந்த 45 நாள்லேயே குட்டிகளுக்கு இருதய நோய் இருக்குதான்னு நம்ம அந்த ஆஸ்கல்டேஷன் அப்படின்னு அந்த ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு கண்டுபிடிச்சி, அந்த இதய துடிப்பு, இதய சத்தங்கள், இதய ஹார்ட் சவுண்ட்ஸ், அதை கேட்கும்போது அதில் மாறுபாடு இருந்துன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது, வருஷத்துக்கு ஒரு முறை, இப்போ நம்ம நாய்கள் வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுது, பிரச்சனை இல்லாமல் நல்லா ஓடிட்டுருக்குது, ஆனால் அதுக்காக நம்ம பிரச்சனை இல்லைன்னு நினச்சக்கூடாது. 2 வயசு 3 வயசு வரும்போது வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு இசிஜி செக்கப், ஒரு ஹார்ட் எக்ஸ்ரே தேவைப்பட்டால், இந்த எக்கோ அப்படிங்கிற ஒரு கார்டியக் அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை, ரத்த பரிசோதனை, இதுகளை நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணிட்டு இருந்தோம்னாவே முன்னாடி என்ன சின்ன மாறுதல் இருந்தாவே அது காமிச்சு கொடுத்துரும். இப்போ வந்து இசிஜியும் எக்ஸ்ரேலையும் ஒரு சின்ன மாறுதல் இருந்தனாவே நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி அதை குணப்படுத்துறதுக்கான அல்லது வாழ்நாளை நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு அமையுது.